हैप्पी दिवाली नंदा। ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளியை சேஃபாக பார்த்தீங்கன்னா கொண்டாடுங்க. என்னதாவது இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ கணேசா பஸ் மோட் நேத்தியே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் டேட் வீடியோ போட்டாச்சு, சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோவிலே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி இந்த ஒரு பஸ் மோட் ரிலீஸ் ஆகுது. இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா நீ வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு. அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த கணேசா பஸ் மோட், அதாவது கணேசா BS6 அப்படின்ற இந்த ஒரு பஸ் மோட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மோட்டுக்கு ரீட் பண்ணது கௌதம் கேமிங், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை ரிலீஸ் பண்ண போகிறதும் யார் அப்படின்றது தெரியும், அதான் எஸ்கே வெயில் கேமிங் அப்படின்ற அந்த ஒரு சேனலில் தான் இந்த ஒரு மோட் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. நீ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்கே வெயில் கேமிங் சேனல் சேனல் லிங்க் தந்திருக்கேன், அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர், அதாவது இந்த ஒரு பஸ் மோட்டோட அங்கே ஒரு ஆண்ட்ராய்டு டிவிலாம் கொடுத்து கௌதம் கேமிங் அப்படின்னாலே மோட் சூப்பராக தான் அப்படியே ரியலிஸ்டிக்காக முடிஞ்ச அளவு பண்ணிட்டார். அதேமாதிரி தான் எல்லா மோடுக்கும் பண்ணுற மாதிரி இதுலேயும் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. லைட் செட்டிங்கும் எப்போது மாதிரி ETS-2 எஃபெக்டில் ஒரு மாசான லைட் செட்டிங்கை இந்த ஒரு பஸ் மோடுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு தரமான ஒரு மோடு, ஏன்னா ஒரு லேக் மட்டுமே கிடையாது. ஏன்னா சில பேர் பண்ணுற மோடு பார்த்தீங்கன்னா லேக் ஆகும், ட்ரைவ் பண்ணவே நல்லா இருக்கானா, ஆனால் இந்த ஒரு பஸ் மோடில் உங்களுக்கு எந்த ஒரு லேக் இல்லாமல் மூணு அனிமினேஷனுக்கையும் வேறு லெவலில் இருக்கும். அதையும் நம்ம ஒன் பை ஒன்று அந்த வீடியோவில் பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின்னாடி எப்படி வெயிட் பண்ணுங்கள், அதாவது இடையில நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். ஆடியோ ரியல், அதாவது நீங்கள் இந்த பஸ்ஸில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ரியலிஸ்டிக்காக இருக்கா இல்லையா அப்படின்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர், அதாவது ஃப்ரண்ட் சைடு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நைட் மோடில் லைட் செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமையாக இருக்குது. ஆனால் நைட் மோட்லேயும் நான் காட்டுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவு ஃபுல்லாக பாருங்கள். அனிமினேஷனுக்கு பார்த்துருவோம். என்னடா ஃபஸ்ட் அனிமினேஷன் இன்ஜின் டோர் தான் ஓப்பனாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அது கிடையவே கிடையாது. ஏன்னா மூணு அனிமேஷன் கொஞ்சம் வித்தியாச டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அனிமினேஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சைடு விண்டோ ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அனிமினேஷன் ஃபீச்சரில் கொடுத்துட்றாங்க. அதாவது உங்களுக்கு விண்டோ சைடு விண்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு ஃபஸ்ட் அனிமேஷன் ஆன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் ஓப்பன் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் அனிமினேஷன் கீ, அதாவது இரண்டாம் அனிமினேஷன் கீ என்ன அப்படின்றத அப்படியே வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைட் இன்ஜின் டோர், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் அனிமினேஷன் கீ. அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வின்னா, அதுக்குள்ளே அசோக் லேலேண்ட் அப்படின்ற அந்த இன்ஜின்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ என்ன 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 என்னன்னு அப்படியே தேடுனீங்க அப்படின்னா நிறைய பேர் கௌதம் கேமிங்கில் போய் சொல்லியிருக்காங்க, இதமாரி BS6க்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேரிங் தான் கொடுக்கணும், ஏன்னா ஒரிஜினல் பஸ்ஸில் இந்த ஒரு ஸ்டேரிங் தான் இருக்கும். நிறைய பேர் பிடிக்கலை அப்படின்னு சொன்னதுனால கௌதம் கேமிங் அந்த ஒரு ஸ்டேரிங் கவர் அனிமேஷன் கீ, அதான் தேர்ட் அனிமேஷன் கீ. உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டேரிங் பிடிக்கலை அப்படின்னா சப்போஸ் நீங்கள் தேர்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணிங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டேரிங் வந்துடும். இது பிடிச்சா இதை வச்சு ப்ளே பண்ணிங்க, இது பிடிச்சா இதை வச்சு ப்ளே பண்ணிக்கிங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்காக மூணு அனிமேஷன் கீ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. எனக்கு பேசிக் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேரிங் பிடிச்சிருந்தது, அதனால நான் இதை வச்சு ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சாலும் நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம், அது பிடிச்சாலும் ட்ரைவ் பண்ணலாம். அதுக்காக இந்த ஒரு தேர்ட்டின் ஸ்பீ மூடில் லேக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% லேக் அப்படின்றது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஒரு மோடில் இல்லை, ஏன்னா நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்தேன்னு சொல்கிறோம். அதனால் மோடில் லேக்குங்கிறது கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக ஏற்றி எல்லாருமே ப்ளே பண்ணலாம். மோடும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, ஸ்பீடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் மோடை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணி அப்படின்னா நம்ம வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா நைட் மூட் காட்டுறேன். நைட் மூடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு BGM, அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு BGM பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு விட்ருக்கேன். அப்படியே நீங்கள் நைட் மூடில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பாருங்கள். எனக்கு இப்போ வாய்ஸ் கொடுக்கும் டைம் இல்லை, ஏன்னா காலையில் ஒருத்தர் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன், வீட்டில் வேறு போய் குழி குழிந்து கத்துறாங்க வேறு, அதனால் நான் போயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த BGM-ஓட பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க.